ஆமாம், இன்னைக்கு 2019ல் ரிலீஸ் ஆன ட்ரேடியோலோ அப்படின்ற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் போட்டு ஃபேக்காக ஒரு வெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும். எதுக்காக அப்படி முடிவு பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேக் வெட்டிங் சக்ஸஸில் முடிஞ்சுதா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், ஆனால் அந்த பொண்ணு சிங்கிள் மதராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற வயசில் ஒரு பையன் இருப்பான், அதனால் ஹீரோவோட வீட்டில் அந்த பொண்ணை ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோயின் ஒரு அத்லட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு இடையில காலில் இன்ஜுரி ஆனதுனால அவங்களால காம்படிஷன்லாம் கலந்துக்க முடியாது. கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு 30 வயசும் ஆயிடுது, அதனால அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு 3 அண்ணா இருப்பாங்க, எல்லாருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு, இது கல்யாணத்துக்கான ஏஜ் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஹீரோயினுக்கு வரன் பார்த்துருக்காங்க, அது நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றதுனால ஏனோ தானோ உட்காந்துருக்காரு. ஹீரோயின் வந்து, எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் சும்மா வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் அவருக்கு அவங்க ஃபோன்ல அலாரம் வச்சுட்டு உட்காந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்களை பத்தி செக் பண்ணிட்டு இருக்காரு கூகுளில், இவங்களை ட்ராக் ஏஞ்சல் அப்படின்னு தான் கூகுள்லயே போட்டிருக்காங்க, அவ்வளோ நல்லா ஆத்லெட் பண்ணுவாங்களாட்டுக்கு இவங்க. அவங்க காலில் பட்ட இன்ஜுரியையும் பார்க்குறாரு, அது இன்னமும் இன்ஜுரியாக தான் இருக்குது. ஓ, அவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரும் உட்காந்துருக்காரு. ஹீரோயினுக்கு அலாரம் அடிச்சிடுது அரை மணி நேரம் கழிச்சு. அவங்க ஏஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லவும் ஹீரோ, நான் வேணா உங்களை டிரைவ் பண்ணி வீடு வரையும் விட்டுடவா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க நேராக பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்க கேட்ட டிஷ்ஷு ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான டிஷ் போல. அங்கே சர்வ் பண்ணுற ஆண்டியே, என்னம்மா இதை போய் நீ மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட போறியான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோ வேற எதையோ சாப்பிட்றதுக்காக ஜாலியாக வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே அவர் டேபிளில் போய் உட்காந்துட்டு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிஷ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் வேறு டிஷ்ஷு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் நல்லா இருக்காது, நான் சொல்கிறத சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோயினே வம்படியே வாங்கி தராங்க. கூடவே ட்ரிங்க்ஸும் குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கல்யாணம் பண்ணாதான் எனக்கு பாதி சொத்து தருவேன்னு சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு பாதி சொத்தும் அந்த பையனுக்கு பாதி சொத்தும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணி ஆகணும், ஆனால் நான் லவ் பண்ணுற பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. என்னோட உண்மையான அம்மா யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்க, அட்லீஸ்ட் சொத்துக்காகவாது நான் யாரையாவது ஃபேக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி கூட எனக்கு எந்த கல்யாணமும் நடக்காது போல், சொத்து போனது போனது தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஹீரோ என்னோட ஃபோனுக்கு அவளோட 3 அண்ணன் அவளோட அம்மா, பையன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்க, நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி இந்த வருஷம் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, ஃபேக்காக வெட்டிங் தானே, அது நம்ம பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோக்கு ஓகே சொல்லிடுறா. நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஃபேக்கா, ஆனால் உண்மையான ஒய்ஃபெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கும் இது நல்ல டீலாக படுது. மறுநாளே ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் லாயரோட மீட் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாதி சொத்து ஹீரோக்கு தான் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி ரெண்டு குடும்பமும் சைன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாமா சைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோயினோட ஃபேமிலி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கோடீஸ்வரர் எங்கள் வீட்டில் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியை சமாதானப்படுத்திடுறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் ஒரு நாள் டின்னருக்கு மீட் பண்ணணும்னு ஹீரோவோட அப்பா சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமாக சமாளித்து பார்க்குறாங்க மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் ஹீரோவோட அப்பா ரொம்ப பிடிவாதமாக ஒரு நாள் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெண்டு ஃபேமிலியும் ஏமாத்துறதுக்காக கையில் ஒரு ரிங் போட்டிருப்பாங்க ஹீரோயின். அவங்க இந்த ரெண்டு ஃபேமிலி போனதுக்கப்புறம் அந்த ரிங்கை ஹீரோகிட்டே கொடுத்துட்றாங்க. ஹீரோ அப்போ சொல்கிறாரு, நம்ம வெற்றிகரமாக இந்த சிக்னேச்சர் போட்டதுக்கு ஒரு ஹக் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, வேணா கையில் ஹைஃபை கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் ஹைஃபை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோட லவருக்கு ஸ்கூல் போகிற வயசில் பையன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு சுத்தமாக ஹீரோவை பெருசாக பிடிக்காது, ஆனால் ஏதோ அடிக்கடி வந்து கூட்டு போகிறான் அப்படின்றதுக்காக பேசுவான் சிரிப்பான். ஹீரோட லவர் ஒரு பேக்கரி வச்சுருப்பாங்க, கேக்லாம் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கப்பிள் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க, அதை ஹீரோவோட லவர் தான் ஹீரோக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னு அந்த லவர் கேட்க, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது, வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹீரோ குட்டி பையன்ட்ட, உனக்கு அங்கிளை எவ்வளோ பிடிக்கணும் உங்கள் அம்மாட்ட சொல்லுடான்னு கேட்க, எனக்கு சுத்தமாக இவரை பிடிக்காதுன்னு சொல்லிடுவான். ஹீரோ சீக்கிரமாக நம்ம 3 பேரும் ஃப்ரான்ஸில் போய் சேர்ந்து குடும்பமாக வாழ போகிறோம், அதுக்கு அஷூரன்ஸ் தர மாதிரி நான் உனக்கு ஒரு ப்ரப்போசல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் காட்டுவார். இதை பார்த்தோன்னே அவரோட லவ்வர், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது கூட எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சாரின்னு சொல்லிடுவா. ஹீரோயின் காலேஜில் கோச் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருப்பா, இப்போ கல்யாணம் ஆகிட்டு அவள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறதுனால அந்த வேலையை ரிசைன் பண்ணுறதுக்காக காலேஜுக்கு போயிருப்பா. அந்த நேரம் அவன் ஃபோனுக்கு ஒருத்தவன் மெசேஜ் பண்ணிட்டுருக்கான், அன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, நான் என்றைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணி கால் பண்ணிட்டுருப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, ஒரு நாள் மட்டும் அவன் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா, இவனை எப்படா அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு ஃப்ரெண்ட் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டில் பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த பையன், நீங்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், அப்புறம் ஏன் என்னை லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு கதறி கதறி அழுவான். ஹீரோயின் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அவளோட ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்லான்னு வருவா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு ஓடி வந்து,
அன்னைக்கு உன்கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டிருந்தால அந்த பையன் இங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணில் சிக்காம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு அவளை கூட்டிட்டு ஓடிடுவான். ஹீரோட சீனியர் ஒரு பார் வச்சு நடத்திட்டு இருப்பான். அந்த பார்ல ஹீரோ போய் குடிச்சிட்டு, நான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா, ஆனால் இவன் என்ன வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பீனட் சாப்பிடுவான். பீனட் சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காது, அதை சாப்பிடாதுன்னு அந்த சீனியர் சொல்லுவான். இந்த உலகத்திலேயே ஒரு ட்ரூ லவ்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பவே நம்பாத, ஏன்னா அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அவள் உனக்கு வேணான்னு சொன்னதே சந்தோஷப்படணும், ஏன்னா நான் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் போய் நான் எங்கே சொல்கிறது, நான் அவன் புலம்பிகிட்டு இருப்பான். அங்கே பார்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுவா, ஒரு வழியாக சீனியரை காரில் அனுப்பி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவள் சொல்லுவோம். ஹீரோ, நான் அவன் கூட வீட்டுக்கு வரேன், கொஞ்ச நேரம் நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு வருவான். அவ வீட்டில் வந்து உட்காந்துட்டு, நீ கூட பார்ல ஒர்க் பண்ணுறத பற்றியும் ஒயின் மேக் பண்ணுறத பற்றியும் ஃப்ரான்ஸில் படிக்கணும்னு சொன்னல, நான் ஃப்ரான்ஸுக்கு தான் போய் செட்டில் ஆக போகிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நீ வேணா வரியா அப்படின்னு கேட்டுட்டுருப்பான். லூஸ் மாதிரி பேசாதரா, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவள் வீட்டு உள்ளே போயிடுவான். ஹீரோ அவன் வீட்டுக்கு வருவான். வீட்டு வாசலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் ஏற்றி விட்டாங்களையா, அந்த சீனியரோட ஒய்ஃப் வந்து நிற்பா. நீ என்னை எப்படியாவது ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பா. லூஸ் மாதிரி பேசாத, நீ நினைக்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கலை, ஒழுங்காக வீட்டுக்கு போ, சீனியர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு ஹீரோ சொல்ல, இல்லை இல்லை என்னை ஏற்றுக்கோன்னு அவள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். எனக்கு கல்யாணம் ஆக போது லூஸ் மாதிரி வளராதுன்னு இவன் சொன்னதுக்கப்புறம் நானும் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்துருன்னு வளரிகிட்டே இருப்பா. நீ இப்போ போறியா, நான் வீட்டை விட்டு வெளில போவான்னு அவன் கேட்டதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு போயிடுவான். ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏன் என்ன நோ சொன்ன அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு அவளோட ஞாபகமாகவே இருப்பான். ஹீரோயின் அவளோட கோச்சை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. கோச் அங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்தோடனே, நீயும் கொஞ்ச நேரம் போய் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறியான்னு கேட்க, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆக போகிறேன், ஃப்ரான்ஸில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த டைமரை அவகிட்ட கொடுப்பான். அவள் எடுத்து கீழே வச்சுட்டு அவப்பட்டே கிளம்பிடுவான் இன்விடேஷனை கொடுத்துட்டு. கோச்சை பார்த்ததுலேருந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்ட சஜஷன் கேட்பா. அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க. டைவர்ஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்க, டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, உன்னை ஒரு டேமேஜ்டு பீஸாக தான் பார்ப்பாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு அவங்க சொல்ல, இப்போதைக்கு ஃபேமிலிக்கிட்டேருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவெடுப்பா. ஹீரோயினோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் அண்ணாவும் மட்டும்தான் இங்கே கொரியாவில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளோட மற்ற ரெண்டு அண்ணாவும் அப்ராடில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஹீரோயினோட கல்யாணத்துக்காக அவங்க சீக்கிரமாக வரதா சொல்லுவாங்க. நாங்கள் இன்னைக்கு நைட்டே வந்துடுவோம், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவா, இன்னைக்கு நைட்டு நீ டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும், அதோட எங்களோட ரெண்டு அண்ணாவும் பயங்கரமாக கொஷின் கேட்டுட்டே இருப்பானுங்க, அவன்கிட்ட சிக்கிடாத, நம்ம ஃபேக்காக கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் எப்படியாவது பேசி சமாளிச்சிருவேன்னு சொல்லிடுவார் ஹீரோயின் கிட்ட. அப்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த பாரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் கால் பண்ணியிருப்பா. நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டல ஃப்ரான்ஸ்க்கு வரியான்னு, நான் முடிவு பண்ணிட்டேன், உன் கூட நான் ஃப்ரான்ஸ்க்கு வரேன், நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவன் கூட சும்மா ஃப்ரான்ஸில் மட்டும் இருக்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணியிருக்கேன், நீ மாத்திராத, ஏன்னா இந்த ஃபோனை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாள். சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என் கூட ஃப்ரான்ஸுக்கு வரலான்னு ஹீரோ சொல்லிவிடுவான். ஹீரோயின் அவங்க ஃபேக்காக பண்ண போகிற கல்யாணத்துக்கு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் நீ பக்கத்துலேயே வரக்கூடாது, அதோட 3 வருஷத்துல நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வச்சு அவங்க ரெண்டு பேருமே சைன் பண்ணிடுவாங்க. அண்ணனுக்கு நைட்டு வர சொன்ன டின்னருக்கு ஹீரோயின் மட்டும் தனியாக போவ, மாப்பிள்ள எங்க அப்படின்னு அவங்க கேட்க, அவர் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அதனால வர முடியல அப்படின்னு சொல்லுவா. ஹீரோட அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மருமகளுக்கு நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுறேன், என்னைக்கு அந்த பொண்ணு என்னை வந்து மீட் பண்ணுவா அப்படின்னு கேட்க, அவளுக்கு எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் பிடிக்காது, அவளுக்கு வாங்கி தரலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லவும், என்னடா ஏமாத்த பாக்குறியா, பொண்ணை வர சொல்லு, நான் அவள்கிட்ட கொஞ்சம் பேசி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிடுவார். ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோவை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினை மீட் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க, என்னென்னலாம் பேசணும் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி. ஹீரோ சொல்லுவான், என்னோட அப்பாவுக்கு செலவு பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் அவனோட ரெண்டு அண்ணன்களும் பயங்கரமாக வாயை பிடுங்குவானுங்க, நீ எதுவும் பேசி உளறிடாத அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயினும் மறுநாள் ஹீரோவோட அப்பாவோட ஷாப்பிங் போயிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறா. ஹீரோயினோட பிரதர்ஸ் எல்லாம் டின்னருக்கு ஹீரோ மீட் பண்ணுவார். அப்போது நான் ஹீரோயினோட பயங்கரமான ஃபேனு, அவளை ட்ராக் ஏஞ்சிருந்தேன்னா நான் கூப்பிடுவேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் என்னென்ன காம்படிஷன்லாம் கலந்துருக்காளோ அதெல்லாம் நான் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படின்லாம் போய் சொல்லுவான். ஹீரோயினோட பெரிய அண்ணாவும் அங்கே இருக்கிற மெடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவன் கழுத்தில் போட்டுட்டு, ஒவ்வொரு மெடல் வாங்கவும் என்னோட தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு பெரிய அண்ணா சொல்ல, மற்ற ரெண்டு அண்ணாவும் என்னோட பெரிய அண்ணா இல்லைன்னா நாங்கள் இல்லை, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு எங்களை அப்ராடுக்கெலாம் அனுப்புனாரு, என்னோட தங்கச்சி இவ்வளோ மெடல் வாங்கினதுக்கு காரணமே என்னோட பெரியண்ணாவும் என்னோட அம்மாவும் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ பயங்கரமாக போதை ஏறி, இந்த மெடல்லாம் வாங்கிறதுக்காக தானே என்னோட ட்ராக் ஏஞ்சல் காலை உடச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மொத்த ஃபேமிலியும் சைலண்ட் ஆகிடும்.
இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாலே என்னோட ஃபேமிலியே சைலண்ட் ஆயிடுவாங்க. எங்க அம்மா முன்னாடிலாம் இதை சொல்லிடாதீங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணனுங்க சொல்லுவாங்க. ஹீரோவும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினதுக்காக சாரி கேட்பாரு. மூணு அண்ணன்களுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிரும். அவங்க அம்மா செஞ்ச கிஃப்ட் எல்லாம் ஹீரோட்ட கொடுத்து வழி அனுப்புவாங்க. ஹீரோயின் பயங்கரமான யோசனையோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா ஓடுறத. அப்போ அவளோட கோச் வந்து, நான் உனக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட் வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்க அப்படின்னு கீழே வச்சுட்டு போயிடுவாரு. அதை திறந்து பார்த்தா அந்த பசங்களுக்கு கோச் பண்ணுறதுக்காக டைமரும் அவளுக்கு ஓடுறதுக்காக ஷூஸும் வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான், இந்த கல்யாணம் நமக்கு தேவையா இல்லை நம்ம திரும்ப ரன்னிங்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி. ஹீரோ இன்னமும் கேக் செய்கிற பொண்ணை மறக்காம தூரத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ அவரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மேரேஜ் ஃபெயிலியரில் முடிஞ்சதுனால நீயும் கல்யாணம் பண்ணாமல் இருந்துருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உங்களோட மேரேஜ் ஃபெயிலியரில் தானே முடிஞ்சுது அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னதான் அது ஃபெயிலியராக இருந்தாலும் அவரால் தானே நீ கிடச்சிருக்க, அதனால இந்த மேரேஜ் எனக்கு பிடிக்க தான் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. வெட்டிங் ஷூட்டுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு சைடு கேம் விளாண்டுட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. வெட்டிங் ஃபோட்டோஷூட் நடக்கிற இடத்துல அந்த பார்ல ஒர்க் பண்ணுற பொண்ணு ஹீரோவுக்கு கால் பண்ணி, நான் உன்னோட ஃபியான்சியை பார்த்தே ஆகணும், அவகிட்ட நீங்கள் ஃபேக் வெட்டிங் தான் பண்ணுறீங்களான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஃபோன் பேசின அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோயின் இது யாரு அப்படின்னு கேட்க, ஹீரோ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு இருக்கால, அதே மாதிரி எனக்கும் மேக்கப் போட்டு விட, நான் இவ்வளோ கூப்பிட்டேன் அப்படின்னு சமாளிச்சு. ஃபோட்டோஷூட் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு அந்த பையன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான், நீ என்னை வந்து லவ் பண்ணி ஆகணும், நம்ம ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக இருந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி இவனை எப்படா வாய முடி வைக்கிறதுன்னு ஹீரோயின் யோசிச்சு டக்குன்னு ஹீரோவோட ஒரு செல்ஃபி எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுறா. எனக்கு கல்யாணம் ஆக போது இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களை எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தங்களாவது மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி யாராவது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீ டக்குன்னு பீனட் எடுத்து சாப்பிட்டு உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகிடும், உடனே நம்ம எஸ் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்டலாம் மெய்கிற ஒயினை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு அதை குடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினும் தனியாக உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அண்ணன் பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஹீரோவோட சீனியர் அவரோட ஒய்ஃபோட வந்துடுறாரு. அந்த பொண்ணு தான் ஹீரோவை பயங்கரமாக லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். எது இவளா, இவளை யார் கூப்பிட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஹீரோட அப்பா தான் கூப்பிட்டுருப்பாரு. என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டே இருப்பான் ஹீரோ. அந்த நேரம் அந்த பொண்ணும் இவனை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கோம். தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட பேசும்போது, நீ என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, என்னை ஃப்ரான்ஸுக்கு உன் கூடயே கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, நான் இப்போ எந்த விஷயத்தையும் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோவும் இவளை நான் ஃப்ரான்ஸுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஃபோனில் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்குவா. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த பார்ல ஒர்க் பண்ணுற பொண்ணு பார்த்துப்பா. இதே வேலையை தான் நீ எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் மனசில் நினச்சி. ஃபேமிலி மீட்டிங் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெகுலராக வரது தான் ஹீரோயினை லவ் பண்ணுற பையன். அவன் இன்னைக்கும் பயங்கர போதையோட வந்திருப்பான். நான் ரெஸ்டாரண்ட் உள்ள போகணுன்னு சொல்ல ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்டும் வந்து மறிச்சிடுவாங்க. ஹீரோயின் அவனை தூரத்துலேருந்து பார்த்துருவா, பயங்கர அப்செட்டாக இருப்பா. ஹீரோ வந்து கேட்டவனே எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம், இவன் கூட நீ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த கருமோ கருமோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவன் கிட்ட வேற எங்கேயாவது மீட் பண்ணலான்னு சொல்லி அவன் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுவான். பேசாமல் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் அவனுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட் பண்ணலாம், அங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் அந்த பையன் எப்படியோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹீரோயினை பார்த்துருவான். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கவும் ஹீரோ வந்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா வா அப்படின்னு வெளில கூட்டிகிட்டு போயிடுவான். ஹீரோ கிட்ட பயங்கரமாக அவன் புலம்பிகிட்டு இருப்பான், நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் தெரியுமா அன்னைக்கு நைட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு ஞாபகத்தில் வரும், ஃபோட்டோவில் பார்த்த பையன் இவன் தான் அப்படின்னு. சாரி சார், உங்கள் முன்னாடியே உங்களோட ஃபியான்சி கூட நான் ஒன்றா இருந்ததை பற்றி பேசிட்டேனே அப்படின்னு அழுதுட்டு இருப்பான். நான் எல்லா உண்மையும் போய் உங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறேன், அப்போ தான் இந்த கல்யாணம் நிற்கணும், உள்ளே போக ட்ரை பண்ணுவான். ஹீரோ பிடிச்சி தள்ளி விட அவன் கீழே விழுந்து மயங்கிடுவான். அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் அவனை கூட்டிகிட்டு வந்து கீழே இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டில் அவனை படுக்க வச்சுருவாங்க. மேலே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்க வெட்டிங் ஃபோட்டோஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக குஷி ஆகிடுவாங்க. அந்த நேரம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேக்கை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கேக்கை கட் பண்ணலான்னு போனால் கேக்கு கீழே விழுந்துடும். லைட் ஆன் பண்ணி யாருன்னு பார்த்தா கேக்கு கொண்டு வந்தது ஹீரோவோட லவராக இருப்பாங்க. ஆனால் அவளோட கையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த பேண்டு போட்டிருப்பாங்க. இதை ஹீரோ நோட் பண்ணிவிடுவான். அப்போது பார்ல ஒர்க் பண்ணுற பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு அறிவே கிடையாதா, நீ எத்தனை பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருப்ப, அதோட எத்தனை பொண்ணு கூட தான் நீ ஃப்ரான்ஸ் போகிறதா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவா. அப்போது சீனியரோட ஒய்ஃபும், என்னையோட சேர்த்து ஒரு மூணு பேர் போகிறதா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மொத்த ஃபேமிலியும் இப்போ இங்கே என்ன நடக்குது, அவன் என்ன ப்ளே பாயா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோவை போட்டு. ஹீரோ அந்த நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் இருக்கிற பீனட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினோட அண்ணனுங்களாம் ஹீரோவை போட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க.
அதை சீனியர்ஸும் ஹீரோட அப்பாவும் தடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஹீரோயின் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றா. எங்களுக்கு நடக்க போறது உண்மையான வெட்டிங்னு நினைச்சீங்களா, இல்ல பொய்யான வெட்டிங், நாங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் வெட்டிங் நடத்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஹீரோட அப்பா. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்களோட சந்தோஷம்னு நினைச்சியா, நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுறாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஹீரோயினுக்கு டார்ச்சர் தர பையன் அப்பதான் முழிச்சு பாக்குறான். என்ன யாரையும் காணும் அப்படின்னு ஹீரோயின் பேரை சொல்லி சொல்லி கத்துறான். ஆனா யாருமே அவனை வந்து திறக்கல. கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹலோ சொல்றாரு. உன்னோட லைஃப் இப்ப எப்படி போகுதுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு யாரும் ப்ரெஷர் பண்றது இல்ல, அடுத்து நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உன்னோட லைஃப் எப்படி போகுதுன்னு ஹீரோட்ட கேட்க, என்னோட லைஃபும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம நல்லபடியா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட்லாம் கிழிச்சு போட்டுட்டு நம்ம இனிமே ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு ரெண்டு பேரும் வெளில வராங்க. அப்போ ஹீரோ, நம்ம கடைசியா மீட் பண்ணதுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஹக்கே பண்ணிக்கலாமே அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபைனலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த கோச் கொடுத்த ஷூவோட ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த லவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இந்த மூவிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஃபேக் வெட்டிங் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கணும் பேரண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.